Hi friends, welcome back to AJ's vlog. In the main vlog, Paporo, Pina, Chappathi, Chicken, which is Sablaboro. Chappathi, they say Pona, Pozen, Uti, Taranan. Unugunga, Uta, the land of Karan at the Kaga, Dina, Masoli, Tata, Dina. என்ன பெரிய இது செஞ்சிட்ட நீனு ஒரு முகாவில சிக்கன போட்டு செஞ்ச எதுக்கு பாக்குற எதுக்கு பாக்குற பத்தியா எனக்கு தெரியும் வேற ஏதா சொல்றத விட்டு இது முக்கா கிலோவா இது ஏன்னா அப்படி பிரிச்சு கொட்டும் போதே பாத்துருக்கோம் என்னடா இது இது யார் வாய்க்கு பத்தும் நம்ம வாய்க்கே இது பத்தாது அப்படின்ட்டு அங்க இருந்ததே 600 கிராம் தான் எல்லா காலி ஆயிச்சு கடைசில ஒண்ணு ஆமாப்பா சிக்கன் கிரேவி எப்படி பண்ணப் போற கழுவி ஊத்துதுல உங்களுக்கு என்னப்பா அப்படி ஒரு சந்தோஷம் நாங்க என்னப்பா கழுவி ஊத்துனோம் உன்ன கமல்ல பாத்தீங்களா இத பெருமையா சொல்றீங்களா என்ன நான் ரொம்ப அப்செட் ஆயிருக்கேன்ப்பா இதெல்லாம் பண்ணீங்கன்னு வைங்க அப்புறம் வந்து நான் வந்து அப்புறம் அதே மாதிரி நடந்துக்கறேன் நீ என்ன வெளியில நின்னுற உள்ள கால் எடுத்து வச்சா என்னமோ கடையில போய் தின்ன மாட்டேங்க கூச்சனாச்சமே இல்லாம அதனாலதான் உன கழுவி கழுவி ஊத்துறது ஒண்ணுமே இல்ல என்னப்பா இங்க வெங்காயத்தை தாளிச்சு விட்டு அங்க விட்ட உன்னை பார்த்து நீ பொண்ணா பிறந்துருக்க கூடாது பையனா பிறந்திருக்கணும்னு நினைச்சுப்பா ஐயோ அப்ப பையனா பிறந்திருந்தீனா தலையெழுத்து ஒரு சில எல்லாம் சமைச்சுதானே சாப்பிடுறாங்க அப்ப என்ன பண்றது இல்லையோ நீ பையனா பிறந்திருந்தீனா கையில புடிச்சிருக்க முடியாது உன்ன ஊரை நாளாக்கி நீ பையனா பிறந்தது பொண்ணா பிறந்திருக்கலாம் ரெண்டு குடுமையில மூணு குடுமையா ஆயிருக்கும்ப்பா என்ன எதை சொல்ற நீ மூணு குடும்பம் குடும்பம் அது புரியவங்க நீ புரியும்ப்பா இப்ப குடும்பம் இல்லாதனால தான்ப்பா கொஞ்சம் டஃப்பா இருக்கு அது குடும்பமா இருந்ததுன்னு வையேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் தக்காளி இருக்கு தக்காளி சாப்பிறியா ஸ்நாக்ஸ் இருக்கு பிஸ்கட் இருக்கு எடுத்து சாப்பிடு உள்ள இருக்குதே ஃப்ரிட்ஜ்ல நான் சண்டை போட போறேன் உங்களோட எனக்கு வந்து இவங்க வந்து என்ன வந்து பெருமையாவே சொல்ல மாட்டேன்றாங்க நான் செஞ்சாலும் வந்து எனக்கு வந்து பலனே இல்ல வயிறு வலிக்குது எனக்கு இந்த பையன் தான் வாங்கி வச்சிருக்கோம் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்குது ஆனா பாக்கெட் உள்ள வச்சு எத்தனை வந்து உள்ள வச்சிருக்கோம் நினைக்கிறேன் சீரியஸா படிச்சுன்னு வெறும் டப்பாவை மட்டும் உள்ள வைங்க இல்ல படிக்கல உட்கா மொபைல் பாத்துனது சீரியஸா மௌலியும் கோக்க எடுத்துட்டாங்க மௌலி மௌலி அமுக்குமா பாக்கெட் உள்ள வச்சு எத்தனை வந்து உள்ள வச்சிருக்குதுப்பா பாது ஆமா ஆமா இப்ப கடைக்கு போச்சுல கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு வந்துருக்குது என்ன ஒரு ஆச்சரியம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் உங்களை மீட் பண்ணுறேன் போய் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து குடிச்சிட்டு என்ன தண்ணி போட்டு தருவா சப்பாத்தி போட சொன்னா அமீபாலாம் போட்டு வச்சுக்கிறாங்க பாரு அமீபாலாம் வந்துருக்குது பாரு அமீபா தெரியுமா பாரு அமீபா அந்த பக்கம் வேணும்ல
பாப்பா இன்னைக்கு நீ சிக்கன் பண்ணியிருக்கிற எப்படி இருக்குதுன்னு பாப்போம் நம்ம. ஆமா சிக்கன் பண்ணிருக்கா சப்பாத்தி சப்பாத்தி திருப்பி போட்டு அப்பா மகளும் வந்து எவ்வளவு டிராமா பண்றீங்க. பில்டப் குடுக்கிறது தான் எங்க குறிக்கோள். ஒரு பக்கம் தீய வச்சிருக்கு இந்த பொண்ணு போல அப்படியே போட்டு இது பண்ண போறியா? அப்புறமாவே கத்துக்கோ. இப்ப ஒண்ணு நீ கத்துக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்படின்னு அப்படியே புடிச்சு போடலாம். போடு. என்ன பாப்பா இது? ஏச்சி மாவு வீண் அடிக்காத, ஓடு ஓடிப்போ. அதுதான் சொன்ன, அது அப்படி கிடையாது. நீ புல்காவும் பண்ண வேணா, புல்காவும் பண்ண வேணா. ஐயோ தீக்குதுப்பா, இன்னும் நல்லா தீக்குதுப்பா. ஏ கைய சுட்டுக்காத, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி புல்கா செய்யறதுன்னு பாப்பா சொல்லிட்டு. ஐயோ பத்தி நெறியுது, சப்பாத்தி பத்தி நெறியுதுப்பா. உருட்டுனது சரியில்லப்பா. மாவு உனக்கு உருட்ட தெரியல. மாவு அப்படியே புல்காக்கு எப்படி பண்ணணும்? சப்பாத்தி எரிஞ்சு பாத்திருக்கீங்களா? இதான் டைட்டிலே ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி குபு 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 குபுன்னு எரியுது. நீ என்ன பண்ணணும்? நாங்கள் ரெண்டு பேரும் வாசல்லே நின்றுக்கிறோம், நீ தான் உள்ளுக்குள்ள இன்னர்ல நின்னுக்கிற. எடு திருப்பு. அடுப்புல அது வராது பாப்பா, எண்ணெயே இருக்க கூடாது அதுக்கு. புல்காக்கு ஒரு பன் மாதிரி ஏதோ ஒரு நல்லா உருட்டி அதில் போட்டு அதுல இருந்து இப்படி இப்படி எடுத்து பண்ணுவாங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ்,
நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம், நம்ம அப்புறம் சாப்பிடும் போது மீட் பண்ணுவோம். அது அம்மா கலக்கு போட்டுருச்சு, அளவு தெரியல, அதுக்கு அரையும் குறையுமா சமைக்குது. சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி கொதிக்குது இல்ல, அவ்வளவு பொறுமையா தான் சாப்பிடு. எது கொதி கொதிக்க எடுத்து சாப்பிடுங்கிறேன். எனக்கு ஒரு தான் பசிச்சுது, பிஸ்கெட்டும் பெப்சியும் குடித்தேன். குடிச்சா சென்னி தான் வேணான்ட்டுல்ல. நல்லா இருக்கா? அது பரோட்டான்னு நான் சொல்ல, மட்டன் கிரேவியாக இருந்தால் நான் சொல்லி தருவேன். திஸ் இஸ் அவர் சொல்லி கொடுத்ததை விட டபுள் மடங்கு நான் சொல்லி தருவேன். அதுக்கு எனக்கு மட்டன் கிரேவி வேணும். முட்டை இப்போ அந்த கல்லில் போட வராது. சப்பாத்தி போயிட்டு இருக்குது இல்ல. ஓகே. கிரேவி நல்லா இருக்கா அப்போ? இப்போ ஓகே, அப்போ நம்ம குழம்பு கலப்பி ரெடி பண்ணிடுவோம்.